আলহামদুলিল্লাহ রাব্বিল আলামিন ওয়া সালাতু ওয়া সালামু আলা আশরাফিল মুরসালিন ওয়া আলা আলিহি ওয়া আসহাবিহি আজমাইন আমা বাদ ইয়া আইয়ুহাল্লাযীনা আমানু তাকুল্লাহ হাক্কা তুকাতিহি ওয়া লা তামুতুন্না ইল্লা ওয়া আনতুম মুসলিমুন ইয়া আইয়ুহান্নাস ইত্তাকূ রাব্বাকুমুল্লাযী খালাকাকুম মিন নাফসিন ওয়াহিদা وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم اللهுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன் சலாத்தும் சலாமும் இறை தூதர் இறுதி தூதர் நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தொடர்ந்தவர்கள் துயந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகிற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டுமென்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள் பெண்கள் வாலிபர்கள் வயோதிபர்கள் குறிப்பாக என்னையும் உங்களையும் இன்றெடுத்து எனக்கும் உங்களுக்கும் ஒரு முகவரியை பெற்று தந்துவிட்டு இன்று என்னையும் உங்களையும் விட்டு மறைந்து மன்னறைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்றைக்குமே மறக்க முடியாத என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்றைக்குமே மறக்க முடியாத என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் அல்லாஹுடைய அருளும் அவனுடைய பாவ மன்னிப்பும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் பெரு மதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன், யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் மார்க்கத்துடைய விளக்கத்தை கொடுக்கிறான் என்னங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அடிப்படையில் அல்லாஹுடைய நலவு மார்க்கத்தை விளங்கி நடப்பதில் இருக்கிறது என்ற அடிப்படையில் எங்கெங்கெல்லாம் மார்க்க விளக்க வகுப்புகள் நடைபெறுகிறதோ அங்கங்கெல்லாம் கொஞ்சம் ஷைத்தானுடைய சிந்தனைகளிலே இருந்து தூரமாகி இறைவனுடைய இல்லத்திலே அமைதியாக அமர்ந்து அதை கற்று இந்த பூமியிலே அமுல்படுத்துவதின் ஊடாகத்தான் அல்லாஹுடைய அருளையும் சுவர்க்கத்தையும் பெற முடியும் என்ற சிந்தனையை ஆழமாக மனதிலே பதிய வைத்து கொள்ள வேண்டும் என்ற அந்த ஒரு பழமொழி, அந்த ஒரு இறை தூதருடைய அந்த சுன்னாவோடு ஹஜ் வணக்கம் ஓர் அத்தாட்சி என்று சொல்லுகின்ற ஒரு தலைப்பிலே ஒரு சில விடயங்களை ஞாபகப்படுத்தலாம் என்று நான் நினைக்கிறேன். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே மனித சமுதாயத்தை படைத்து அந்த மனித சமுதாயத்தை சிறப்பாகவும் சீராகவும் வாழ வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் காலத்துக்கு காலம் நபிமார்களை அனுப்பி அந்த நபிமார்களுக்கு அல்லாஹ் வேதத்தை அனுப்பி அந்த வேதத்தை சரியாக போதிக்க வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நபிமார்களை அனுப்பினான். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு இந்த உலகத்திலே இறுதியான நபியாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையுடைய நாள் வருகிற வரைக்கும் அவர்தான் இருப்பார். அவர்தான் இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்திருக்கிறார். அவர் இந்த உலகத்தில் சொன்னதை நானும் நீங்களும் சொல்லி, அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த பிரகாரம் நானும் நீங்களும் வாழ்வை அமைத்து கொண்டு மரணத்தை தழுவுவோமாக இருந்தால் மரணத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையில் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ முடியும். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கொடுத்த மார்க்கத்தின் அடிப்படையில் அல்லாஹ் சில இபாதத்துக்களை கடமையாக்கியிருக்கிறான். அதிலே சில இபாதத் ஏழைகளுக்கு பணக்காரர்கள் என்ற வித்தியாசம் இல்லாமல் ஏழைகள் பணக்காரர்கள் எல்லோருமே செய்ய வேண்டிய ஒரு இபாதத். இன்னும் ஒரு இபாதத் இன்னும் ஒரு பக்கம்
பணக்காரர்கள் மாத்திரம் செய்ய வேண்டிய ஒரு இபாதத். தொழுகை என்பது ஏழை பணக்காரன் ஆண் பெண் வயது வந்த எல்லோருமே இந்த உலகத்தில் கண்டிப்பாக தொழ வேண்டும். அவன் மரண தருவாயில் இருந்தாலும் அவனுக்கு யாபகம் இருக்குமாக இருந்தால் அவன் கண்டிப்பாக தொழ வேண்டும் என்று இஸ்லாம் ஒவ்வொரு மனிதனையும் பணக்காரன் ஏழை என்ற பாகுபாடுக்கு அப்பால் அந்த வணக்கத்தை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது. அதே போன்று நோன்பு, ஏழைகள் எளியவர்கள் தனவந்தர்கள் கோடீஸ்வரர்கள் ஆண்கள் பெண்கள் எல்லோருமே செய்ய வேண்டிய ஒரு இபாதத். அதே போன்று இருக்கக்கூடிய இபாதத்துக்களில் ஜக்காத் என்று சொல்லுகின்ற ஒரு கடமை, இது எல்லோருக்கும் கடமை அல்ல. இந்த உலகத்தில் தனவந்தர்களாக செல்வந்தர்களாக செல்வ செழிப்போடு வாழக்கூடியவர்கள் இறைவன் சொல்லுகின்ற நிசாப் என்று சொல்லுகின்ற அந்த அளவை அவர்கள் அடைந்து விட்டால் அவர்கள் தன்னிடத்தில் இருக்குகின்ற பொருளாதாரத்தை கணக்கு பார்த்து ஏழை எளியவர்களுக்கு அந்த ஜக்காத்தை கொடுக்க வேண்டும், ஏழைகள் அதை வாங்க வேண்டும் என்று இறைவன் நிர்ணயம் செய்து வைத்திருக்கிறான். அதே போன்றுதான் ஹஜ். ஹஜ் என்று சொல்லக்கூடிய இந்த வணக்கம் ஏழைகளுக்கு சொந்தமான ஒரு வணக்கம் அல்ல. வசதி படைத்த போவதற்கு பயண வசதிகள் உண்டான அத்துணை பேருக்கும் கடமையான ஒரு இபாதத்து தான் இந்த ஹஜ்ஜுடைய வணக்கம் என்பது. அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, புகாரியில 26வது ஹதீஸாக நீங்கள் பார்க்கலாம், இந்த இஸ்லாமிய மார்க்கம் 5 தூண்களிலே நிறுவப்பட்டிருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், இகாமிஸ் ஸலா வ ஈதாஇஸ் ஸக்கா வ ஸௌமி ரமலான், அதே போன்று வ ஹஜ்ஜுல் பைத். அல்லாஹ்வுடைய இல்லம் சென்று காபா சென்று ஹஜ்ஜ் செய்ய வேண்டும் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பெரியதொரு இபாதத்தை கடமையாக்கி இருப்பதை பார்க்கிறோம். இந்த இபாதத் ஒரு பெரியதொரு அத்தாட்சியாக அல்லாஹு தாலா இந்த உலகத்துக்கு வைத்திருப்பதை பார்க்கிறோம். இன்றைக்கு சமூகம் உலகத்திலே இருக்கக்கூடிய அத்துணை மனிதர்களும் வசதி படைத்தவர்கள் எல்லோருமே ஒரே வார்த்தையை மொழிந்து கொண்டு அவன் என்ன மொழி பேசினாலும் பிரச்சனை அல்ல, தமிழ் இந்தி இங்கிலீஷ் எதுவாக இருக்கட்டும், அவனுக்கு என்ன இந்த உலகத்தில் என்ன மொழி பேச தெரியுமோ அந்த மொழிகளையெல்லாம் அவன் விட்டுவிட்டு இறைவனுடைய இல்லத்துக்கு செல்லுகிற போது காபாவுக்கு செல்லுகிற போது மொழிகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இறைவன் கற்றுத்தருகின்ற லப்பை அல்லாஹும்ம லப்பை லப்பை லா ஷரீக என்ற அந்த வார்த்தையோடு உலகத்தில் வாழக்கூடிய அத்துணை மனிதர்களும் அங்கு செல்லுகிற போது மொழிய வேண்டும் என்பதை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உருவாக்கியிருப்பது உலகத்துக்கே ஒரு அத்தாட்சி. இன்றைக்கு அவரவருக்கு தெரிந்த மொழிகளில் அவரவருக்கு பாடமான மொழிகளில் அவரவருக்கு பரிச்சித்தியமான மொழிகளில் அவரவர்களுடைய வணக்கங்களையும் இபாதத்துக்களையும் அவரவர்களுடைய கிரியைகளையும் உலகத்திலே அவர்கள் கூடி செய்கிறார்கள். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த மட்டில் ஹஜ்ஜி என்று சொல்லுகின்ற இந்த இபாதத் அவர் எந்த ஊராக இருந்தாலும் அவர் எந்த தேசமாக இருந்தாலும் எந்த இனமாக இருந்தாலும் என்ன மொழியாக இருந்தாலும் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு லப்பை அல்லாஹும்ம லப்பைக் என்று சொல்லுகின்ற அந்த மொழிச்சலோடு அவர் இறை இல்லத்துக்கு அவர் போக வேண்டும் என்று அல்லாஹ் வைத்திருப்பது இந்த உலகத்துக்கே ஒரு பெரியதொரு அத்தாட்சி. ஏன் அத்தாட்சி என்று கேட்டால் அங்கு வேற மொழிகளினால் இந்த வார்த்தைகளை சொல்லக்கூடாது, அதை இஸ்லாம் தடுக்கிறது. அவர் அரபி என்ற இந்த மொழியின் ஊடாகத்தான் அதை உச்சரித்து அங்கு செல்ல வேண்டும் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எதிர்பார்க்கிறான். பாருங்கள், அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் சூரத்துல் ஆலா இம்ரான் 96வது வசனம், இன்ன அவ்வல பைத்தின் உதியா லின்நாஸ் லில்லதி பிபக்கத்த முபாரக்கன் வ ஹுதல் லில் ஆலமீன். அல்லாஹு தஆலா மக்கா என்று சொல்லுகின்ற அந்த முபாரக்கான அருள் வளம் பெற்ற சங்கையான அந்த பூமியிலே முதலாவது இல்லமாகிய பைத்துல்லா என்று சொல்லுகின்ற காபாவை அல்லாஹு தஆலா மனிதர்களுக்காக வேண்டி நிறுவினான். ஃபீஹி ஆயாத்தும் பையினாத்தும் மக்காமு இப்ராஹிம், அந்த மக்காமு இப்ராஹிம் அங்கே இருக்கிறது. ஃபீஹி ஆயாத்தும் பையினாத், அங்கு பலதரப்பட்ட அத்தாட்சிகள் இருக்கிறது. மக்காமு இப்ராஹிம், மக்காமு இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய இப்ராஹிம் நின்ற இடமும் அங்கே இருக்கிறது.
வமன் தகலஹு கான ஆமினா, அவர் யார் அந்த இடத்துக்குள் போய்விடுகிறாரோ அவர் அபயமளிக்கப்பட்டவர் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனில் சொல்லிவிட்டு, வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மனிஸ்தத்தா இலைஹி சபீலா, அந்த காபாவுக்கு செல்வதற்கு யார் யாரெல்லாம் சக்தி பெற்றிருக்கிறார்களோ அத்துணை பேரும் அங்கு சென்று ஹஜ் செய்வது மனிதர்களின் மீது கடமை என்பதை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனில் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். அல்லாஹ் சங்கையான மக்காவிலே அல்லாஹ் காபாவை நிறுவினான் மனிதர்கள் வணங்க வேண்டும் என்பதற்காக. அந்த காபா ஒரு அட்டாட்சியாக இருக்கிறது. அங்கு மக்காமு இப்ராஹிம் என்று சொல்லுகின்ற இப்ராஹிம் நின்ற இடமும் இருக்கிறது என்று அல்லாஹ் ஒரு அட்டாட்சி என்று இந்த ஹஜ்ஜுடைய கிரியையை காபாவை சொல்வதை பார்க்கிறோம். அப்படி என்ன அட்டாட்சி? உலகம் விகைந்து பார்க்கிற அளவுக்கு, உற்று பார்க்கிற அளவுக்கு அங்கே என்ன அத்தாட்சிகள் நடைபெறுகிறது? பெரிய பெரிய அத்தாட்சிகளை காணலாம். இலங்கையை பொறுத்த மட்டிலே ஒரு மலை இருக்கிறது. அந்த மலையிலே சில விளப்பம் இல்லாத குழம்பி போயிருக்கின்ற சில முஸ்லீம்கள் உட்பட அந்த மலையிலே இருக்கின்ற பாதத்தை அது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பாதம் என்று சொல்வார்கள். அதற்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. பௌதர்கள் பௌத பெருமானுடைய பாதம் என்று சொல்வார்கள். இந்துக்கள் விஷ்ணுடைய அல்லது சிவனுடைய பாதம் என்று சொல்வார்கள். சிவனொளி பாதமலை என்று சொல்கிறார்கள். ஆனால் இஸ்லாமியர்களில் சிலர் அது ஆதமுடைய பாதம் என்று சொல்கிறார்கள். ஆனால் ஆதமுடைய பாதம் என்பதற்கு குர்ஆனிலோ சுன்னாவிலோ வரலாறிலோ இஸ்லாத்தின் எந்த மூலாதாரத்திலும் அப்படிப்பட்ட ஒரு சங்கதி கிடையாது. அதற்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தமும் கிடையாது. அதற்கும் முஸ்லீம்களுக்கும் சம்பந்தமும் கிடையாது. அது வணக்கமும் கிடையாது, அது இபாதத்தும் கிடையாது, அது புண்ணியமும் இஸ்லாத்துடைய பார்வையில் கிடையாது. பௌதர்கள் வேண்டுமென்றால் பௌதர்கள் எடுத்துக் கொள்ளட்டும், இந்துக்களுக்கு வேண்டுமென்றால் இந்துக்கள் எடுத்துக் கொள்ளட்டும், முஸ்லீம்களுக்கும் அந்த பாதத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. உலகத்தில் ஒரு பாதம் இருக்குது என்றால் அந்த பாதம் இதுவரைக்கும் பாதுகாக்கப்பட்டிருக்குது என்றால் அந்த பாதம் இருக்குகின்ற இடத்தில் ஒரு மனிதன் இரண்ட காத்து தொழ வேண்டும் என்று இறைவனுக்கு செய்கின்ற கடமையை அந்த இடத்தில் செய்வது ஒரு சிறப்பு என்றால் அது காபா என்று சொல்லுகின்ற அந்த ஆலயத்துக்குள் இப்ராஹிம் என்று சொல்லுகின்ற ஒரு மனிதர் ஒரு இறை தூதர் நின்ற இடம்தான் அது பெரியதொரு அத்தாட்சியாக இருக்கிறது என்பதை அல் குர்ஆன் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருகிறது. அது மாத்திரமல்ல, அற்புதமான சில அத்தாட்சிகளை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த காபாவுக்குள்ளே வைத்திருக்கிறான். இந்த பூமியிலே நிறைய ஊருக்கு போயிருக்கிறோம். நிறைய ஊருக்கு போனால் சில நேரங்களில் அங்கு இருக்குகின்ற தண்ணீரை குடிப்போம். குடிக்க முடியலை என்றால் ஏதாவது ஒரு போட்டல் தண்ணியை வாங்கி குடித்து விட்டு வந்துடுவோம். உலகத்தில் இருக்குகின்ற ஊர்களில் எல்லா ஊர்களிலும் இருக்கின்ற தண்ணியை எல்லோரும் குடிக்கவில்லை. சில ஆக்கள் மாவனல்ல தண்ணியை குடிச்சிருப்பாங்க, சில ஆக்கள் மாவனல்ல தண்ணியை குடிச்சிருக்க மாட்டாங்க, சில ஆக்கள் தியாரி தண்ணியை குடிச்சிருப்பாங்க, சில ஆக்கள் தியாரி தண்ணியை குடிச்சிருக்க மாட்டாங்க, சில ஆக்கள் வடக்கு தண்ணியை குடிச்சிருப்பாங்க, சில ஆக்கள் வடக்குடைய தண்ணியை குடிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் உலகத்தில் பிறந்த எந்த ஒரு முஸ்லிமும் நில் நில் தண்ணீர் என்று சொல்லுகின்ற அற்புதமான ஒரு பெயர் கொண்ட நில் நில் தண்ணீர் என்று சொல்லுகின்ற ஜம்சம் என்ற அந்த நீரை எந்த ஒரு முஸ்லிமும் இதுவரைக்கும் அருந்தாமல் இருக்க மாட்டார்கள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு உலகத்தையே விகைந்து பார்க்கிற அளவுக்கு ஆச்சரியமான அட்டாட்சி நிறைந்த ஒரு நீர் அங்கே இருக்கிறது. அது முழு உலகத்துக்கும் எடுத்து செல்லப்படுகின்ற பெரியதொரு அட்டாட்சியை அல்லாஹு தஆலா அங்கு வைத்திருக்கிறான். நீங்கள் பார்க்கலாம், கோடீஸ்வரராக இருப்பார். அவர் கோட்டையும் சூட்டையும் கலட்டிய வரலாறு கிடையாது. படித்த மேதையாக இருப்பார். அவருடைய பட்டத்துக்கும் பணிவுக்கும் சம்பந்தம் இருக்காது. ஆனால் இந்த காபா என்று சொல்லுகின்ற இடத்துக்கு அவர் போகணும் என்று நினைத்தால் அவர் வளமையாக உடுத்த உடுப்புக்களையெல்லாம் கலட்டி எறிந்துவிட்டு, போட்ட கோட்டையும் டையையும் ஒரு மூளையிலே ஒதுக்கெறிந்து விட்டு, ஷூவையும் சொச்சையும் கலட்டி எறிந்து விட்டு, சும்மா அன்றாடம் ஒரு ஏழை மகன்
போட்டு தருகின்ற ஒரு பாட்டாவோடு, இரண்டு துணிகளோடு, உள்ளாடை கூட இல்லாமல், தைத்த ஆடைகள் கூட இல்லாமல், ஒரு பரம ஏழையைப் போல, அதுவும் வெள்ளை துணியை சுத்தி கொண்டு, இரண்டு துணிகளை சுத்தி கொண்டு, அதுவும் ஒரு பக்கத்தின் வலது கையை திறந்து கொண்டு காபாவை வலம் வர வேண்டும் என்று சொல்லுகின்ற ஆகப்பெரிய அட்டாட்சியை அல்லாஹ் அந்த வணக்கத்தில் வைத்திருப்பதை பார்க்கலாம். வேறு எங்கும் இப்படிப்பட்ட இபாதத்தையும் அட்டாட்சியையும் காணவே முடியாது. இந்த கோடீஸ்வரர் ஊரில் இருக்கக்குள்ள தண்ணி வேணும் என்றால் ஆர்டர் பண்ணினா கோலை போட்டால் ஆயிரக்கணக்கில் லிட்டர் கணக்கில் அவருக்கு தண்ணி வந்து கொட்டும். ஆனால் அந்த காபாவுக்கு இந்த கோடீஸ்வரர் போனால் இந்த ஜம் ஜம் என்று சொல்லுகின்ற, இந்த நில் நில் என்று சொல்லுகின்ற தண்ணீருக்காக யாரோ குடிச்சு போட்டு போட்டிருப்பான் ஒரு பாட்டில், பிளாஸ்டிக் பாட்டிலை தூக்கிட்டு அந்த காபாவுக்குள்ளே போய் இது ஜம்சம் தண்ணியா என்று கேட்டு அந்த போத்தலில் எடுத்துட்டு வந்து ரூமில் வச்சு குடிக்கிற சந்தோஷம் இருக்கிறதே, அந்த அட்டாட்சியும் அந்த சந்தோஷமும் அங்குதான் அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறார். இவர் கோடீஸ்வரராக இருப்பார், இந்த ரெண்டு மூன்று போட்டலை புரக்கிட்டு 5 லிட்டர் தண்ணி தான் கொண்டு போவதற்கு நமக்கு அனுமதிக்கிறார்கள் என்பதற்காக போத்தலில் தண்ணியை எடுத்து அதுக்கு வேற பேப்பர் அப்படியே சுத்தி சார்னுக்குள்ளையும் அபாயாக்குள்ளையும் சோளுக்குள்ளையும் மறைச்சு வச்சு தெரியாம எப்படியாவது ஊருக்கு கொண்டு போய் இந்த புனித நீரை கொண்டு போயிடுவோம் என்பதற்காக பல்லாயிரக்கணக்கான கோடீஸ்வரர்கள் இன்றைக்கு அந்த தண்ணியை இலங்கை திருநாட்டுக்கு கொண்டு வருவதை பார்க்கிறோம். அப்படியே இலங்கை விமான நிலையத்துக்கு வந்து அப்படியே ஒரு ரெக்கெடுத்து அப்படியே தள்ளிக்கிட்டு சாமானெல்லாம் எடுக்கிற நேரம் அவர் முதலாவது தேடுறது நான் போட்ட ஜம்சம் நீர் வருகுதா என்று தான் தேடுகிறார். அவருக்கு சாமானை பற்றி கணக்கே இல்லை. வேறு சாமான்கள் தேவை என்றால் உலகத்தில் எங்கேயாவது போய் வாங்கலாம். ஆனால் கோடீஸ்வரனில் இருந்து, ஏழையில் இருந்து, எளியவனில் இருந்து, ஆணில் இருந்து, பெண்ணில் இருந்து இந்த அற்புதமான தண்ணீரை அவ்வளவு சிறப்பாக எடுத்து வருகிறார்கள் என்றால் அந்த ஆச்சரியமும் அத்தாட்சியும் அந்த இடத்தில் தான் இருக்கிறது என்பதை அல் குர்ஆனும் சுன்னாவும் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருகின்ற ஆகப்பெரிய அத்தாட்சி. ஃபீஹி ஆயாத்துன் பையினாத், அதிலே தெளிவான அட்டாட்சிகள் இருக்கிறது. அருமைக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் அல்லாஹ் மனிதர்களை சீர்திருத்துவதற்காக லட்சக்கணக்கான நபிமார்களை அல்லாஹு தஆலா அனுப்பினான். அந்த லட்சக்கணக்கான நபிமார்களில் அல்லாஹ் 25 நபிமார்களை புறக்கி எடுத்து அல் குர்ஆனில் அவர்களுடைய வரலாறை அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்படிப்பட்ட நபிமார்களில் அல்லாஹ் 2 நபிமார்களை புரக்கி எடுத்து அல் குர்ஆனில் லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது. கது கானத்து லக்கும் உஸ்வத்துன் ஹசனா ஃபீ இப்ராஹீம என்று அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையில் முன்மாதிரி இருக்குது என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்ற அளவுக்கு 2 நபிமார்களை இருக்கக்கூடிய 6664 வசனத்துக்குள் அல்லாஹ் சிறப்பித்து சொல்லுகின்ற ரப்புல் ஆலமீன் எல்லா இடங்களிலும் இறை தூதர் யாபகப்படுத்தப்படுகிறார். பாங்கு சொல்லுகிற போது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லா அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லா, அத்தஹியாத்திலே இறை தூதரை யாபகப்படுத்துவதைப் போல அந்த புனிதமான மண்ணில், அந்த புனிதமான காபாவில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் முதலாவது பிறந்த மனிதர் ஆதமை யாபகப்படுத்தாமல், தந்தை இல்லாமல் பிறந்த மனிதர் ஈசாவை யாபகப்படுத்தாமல், இறுதியாக வந்த நபி இறை தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாபகப்படுத்தாமல் அல்லாஹு தஆலா அந்த காபாவுக்குள்ளே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை மாத்திரம் யாபகப்படுத்தி கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். வேறு யாருடைய அத்தாட்சியையும் அங்கு நீங்கள் காண முடியாது. ஒரு மனிதர் இஹ்ராம் உடையை அணிந்து கொண்டு கையை வெளியிலே தொங்க விட்டு கொண்டு ஹஜ்ரல் அஸ்வதுக்கு முன்னால் நின்று கல்லை முத்தமிட முடியும் என்றால் முத்தமிட்டு, முத்தமிட முடியாமல் போனால் பிஸ்மில்லா என் அல்லாஹ் அக்பர் என்று கையை காட்டி அந்த கல்லிலே இருந்து ஆரம்பித்த மனிதர் அப்படியே சுத்திக்கிட்டு வரக்குள்ள எல்லாரும் போய் பார்ப்பாங்க, ஒரு கண்ணாடி பாக்ஸ் இருக்கும், அந்த கண்ணாடி பாக்ஸை நிறைய பேர் மார்க்கத்தை சரியாக புரிந்து கொள்ளாத மனிதர்கள் தொட்டு முத்த
முத்தமிட்டு அதை கிஸ் பண்ணி கொண்டிருப்பாங்க. ரசூலுல்லாஹ் கிஸ் பண்ண சொல்ல இல்லை. அந்த இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்ற பாதம் முதலாவது அத்தாட்சி. ஏ ரசூலுல்லாஹ் நின்ற பாதம் இல்லை, இறுதியான நபி நின்ற பாதம் இல்லை. அங்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்ற பாதத்தை எல்லாம் ஒரு அத்தாட்சியாக, உலகத்துக்கே ஒரு ஆச்சரியமான வரலாறாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அங்கே வைத்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அப்படியே நீங்க அந்த மக்காம இப்ராஹிமை தாண்டி வரக்குள்ள அந்த காபாவுல நீங்க பார்ப்பீங்க ஒரு அறவட்டம். அந்த அறவட்டத்துக்கு மேலே ஒரு தங்க பீலி, அந்த தங்க பீலிக்கு கீழே இருக்கிற அந்த அறவட்டத்துக்கு பெயர் ஹிஜ்ரி இஸ்மாயில். ஹிஜ்ரி ஃபாத்திமா இல்ல, அப்துல்லா இல்ல, காசிம் இல்ல, ஜைனப் இல்ல, இறை தூதருக்கு பிறந்த குழந்தைகள் இல்லை. இறை தூதர் சுஜூதில இருந்த நேரம் அழுகிய குடல்களை எல்லாம் போட்ட போது அதை ஓடி வந்து கண்ணீர் மல்க தூக்கி எறிந்த இறை தூதருடைய மகள் ஃபாத்திமாவுடைய யாபகம் அங்கே இல்லை. ரதியல்லாஹு அன்ஹா அங்கு இருப்பது அறவட்டத்துக்கு பெயர் இஸ்மாயிலுடைய தொட்டில். முதலாவது இப்ராஹிம் யாபகப்படுத்தப்படுகிறார் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஒரு அத்தாட்சி. இரண்டாவது உலகம் அழிகிற வரைக்கும் இன்னும் தங்க பீலிக்கு கீழே இருக்கின்ற அரை வட்டத்துக்கு பெயர் ஹிஜ்ரி இஸ்மாயில். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, இந்த அறவட்டத்துகையும் உடைச்சிட்டு அப்படியே காபாவாக கட்ட வேண்டும் என்று மனம் விரும்புது, ஆனால் இஸ்லாத்தை புதுசாக ஏற்றுக்கொள்ளுகிற அல்லது ஏற்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட மனிதர்கள் எல்லாம் பாருங்கப்பா முஹம்மத் இந்த சுவத்து துண்டையும் விர்றார் இல்லை என்று மக்கள் அதை சாட்டாக நினைத்து இஸ்லாத்துக்கு வரமாட்டார்கள் என்ற பயம் இல்லை என்றால் ஆயிஷா அதையும் உடைத்து அதையும் காபாவுக்குள்ளே நான் எடுத்திருப்பேன் என்றார்கள். அதுக்குள் தொழுவது காபாவுக்குள் தொழுவதற்கு சமன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அருமைக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த அத்தாட்சி இந்த சிறப்பு அங்கு மட்டும், அதுவும் ஒரு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு மாத்திரம் சிறப்பான ஒரு அம்சமாக அல்லாஹு தஆலா வைத்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இந்த மார்க்கம் யாருக்கு சொந்தமானது? அல்லாஹுக்கு சொந்தமானது. அல்லாஹுக்கு சொந்தமான இந்த மார்க்கத்தை அல்லாஹு தஆலா எப்படி தெரியுமா சொல்கிறான்? மில்லத்தை இப்ராஹிம், இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள். ஏ ரசூலுல்லாஹ்வுடைய மார்க்கத்தை என்று சொல்லாமல், ஆதமுடைய மார்க்கத்தை என்று சொல்லாமல், மூசாவுடைய மார்க்கத்தை என்று சொல்லாமல், இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் அவ்வளவு சிறப்பையும் அவ்வளவு கண்ணியத்தையும் கொடுத்து அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் பெரியதொரு அத்தாட்சியாக பேசப்படுகின்ற காபாவுடைய வரலாற்றுக்குள் அவருடைய பெயரையும் அவருடைய பிள்ளையுடைய பெயரையும் உச்சரிக்கவே திறக்கிறான் என்றால் அது ஆச்சரியமும் அத்தாட்சியும் தான். அப்படியே நீங்கள் காபாவுடைய அறவட்டத்தை அப்படியே கடந்து வரக்குள்ள ஏழு சுத்துக்களையும் சுத்திட்டு வார நேரம், ஏழாவது சுத்துல நீங்கள் இரண்டரை காத்து சுன்னத்து தொழணும். எங்கு தொழணும் என்று கேட்டால் ரசூலுல்லாஹ் இருக்கிறார், உமர் அவர்கள் ஓடி வராங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, யார் ரசூலுல்லாஹ், இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்ற இடத்துல நாங்களும் நின்று தொழுதா என்ன யார் ரசூலுல்லாஹ் அப்படின்னு கேட்டாங்க. உமர் அவர்கள் கேட்ட உடனே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வத்தஹிது மிம் மகாமி இப்ராஹிம் முஸல்லா, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் நின்ற இடத்தை தொழுமிடமாக ஆக்கி கொண்டான் என்ற இரண்டாவது அத்தியாயத்தின் 125வது வசனத்தை அல்லாஹ் இந்த மண்ணுக்கு மேலே இறக்கி வைத்து யாரெல்லாம் அந்த காபாவுக்கு போகிறார்களோ, அந்த காபாவை யாரெல்லாம் வலம் வருகிறார்களோ, ஏழு சுத்து முடிந்தவுடன் மக்காம இப்ராஹிம் என்று சொல்லுகின்ற அந்த மா மனிதர் நின்ற இடத்தில் நின்று தொழுவதை அல்லாஹ் ஒரு அட்டாட்சியாகவும் ஒரு ஆச்சரியமாகவும் ஒரு இபாதத்தாகவும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஆக்கி வைத்திருப்பதை பார்க்கிறோம். இன்றைக்கு நிறைய மௌலை மாறு இந்த ஹஜ்ஜுக்கு போகிற ஆக்களை அல்லது உம்ராவுக்கு போகிற ஆக்களை கண்ணை கட்டி கொண்டு போய் தான் காபாவில் விடுறேன். அது எங்கட சமூகத்துக்கும் அதை சொன்னால் சில ஆக்களுக்கு அது கசக்கிறது, சில ஆக்களுக்கு விளங்குற இல்லை, நீங்கள் அப்படியே மூடி ரூமில் இருந்து கண்ணை மூட சொல்லிடுவாங்க. அல்லது ஹரத்துடைய எல்லை வரைக்கும், அதாவது மஸ்ஜிதுல் ஹரம் அது வரைக்குள்ள அப்படியே கண்ணை மூடுங்க. நீங்கள் போய் முதலாவது முழிக்கோணும் காபாவில்,
முதலாவது முழிச்ச உடனே காபாவை பார்த்து கேட்குற துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் அப்படி என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு விஷயத்தை அப்படியே தலையில் ஏற்றி அப்படியே கொண்டு போய் வச்சு காபாவை முழிக்க வச்சு அதனை கொஞ்சம் நேரம் நிற்க வச்சு துவா கேட்க வைப்பாங்க. இப்படி ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை செய்ய சொல்லவும் இல்லை, சஹாபாக்கள் செய்யவும் இல்லை, ரசூலுல்லாஹ் செய்யவும் இல்லை. காபாவுக்குள்ளே எங்கு துவா கேட்டாலும் அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்கிறான், அது புனிதமான இடம். ஆனால் நிறைய மௌலை மாதிரி இந்த ஆக்களை கொண்டு போய் அப்படியே அந்த பிரெயின் வாஷ் பண்ணுறதுக்காக எங்களோட மௌலை சூப்பராக செஞ்சார், அப்படியே காபாவில் கொண்டு போய் எங்களை கண்ணை துறக்க விட்டார் மௌலவி. நாங்கள் துறந்து பார்த்தோம், முன்னால் காபா மல்ல மல்ல மலண்டு தண்ணி கொட்டிச்சு, அல்லாஹ் கிட்ட கேட்குறதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்னார், கேட்டுட்டு வந்துட்டோம் அப்படி என்று நிறைய மௌலைமார்கள் இப்படி நிறைய மக்கள் அங்கேயும் கொண்டு போய் சரியான இபாதத்தை சொல்லிக் கொடுக்காமல் பிழையான அடிப்படையில் இன்றைக்கு கொண்டு போய் கூட்டி கொண்டு வருவதையும் என்ன செய்கிறோம், நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் அவர்களுக்கு போதுமானவன். அருமைக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அந்த காபாவுக்குள்ளே இன்னும் ஒரு அத்தாட்சி, அந்த அப்படியே மக்காமு இப்ராஹிம் அப்படியே நீங்கள் தொழுதுட்டு அப்படியே முடிச்சுட்டு போகக்குள்ள நீங்கள் குடிக்கோணும் ஜம்சம் நீரை குடிக்கோணும். அந்த ஜம்சம் நீரை குடிக்கிறது சுன்னா. அந்த ஜம்சம் நீருடைய வரலாறு, யாரால் இந்த நீர் இந்த உலகத்துக்கு பிறப்பட்டது? ரசூலுல்லாவால, அவருடைய பிள்ளைகளால, அவருடைய மனைவியால, யாராலையும் இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கெஞ்சுகிறார், கேட்கிறார், கதறுகிறார், குழந்தை வேண்டும் குழந்தை வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். அல்லாஹு அலம், இன்றைக்கு நிறைய பேர் அந்த இடத்திலே போய் குழந்தை வேண்டும் என்று கேட்டவர்கள் பெரும்பாலானவர்கள் அல்லாஹு தஆலா அவர்களுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு நிறைய பேருக்கு கொடுத்து தான் இருக்கிறாங்க. கேட்கிறார், அல்லாஹ் கொடுக்கவே இல்லை. வயசு போன காலகட்டத்தில் ஒரு வரலாறு வருகிறது, அல்லாஹு அலம் இது சஹியா லைஃபா தெரியாது, 80 வயசுக்கு பின்னால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கிடைக்கிறார் அப்படி என்று. எத்தனை வயசோ பிரச்சனை இல்லை, வயசு போய் ஒரு பிள்ளை கிடைக்குது. அந்த பிள்ளையை எடுத்துக்கிட்டு தாயையும் கூட்டிக்கிட்டு ஒரு பள்ளத்தாக்கு, மனுஷனே இல்லை, மனிதர்கள் வாழுகின்ற இடமே இல்லை, கொஞ்சம் ஈத்தம்பழம், கொஞ்சம் சாப்பாடு, கொஞ்சம் தண்ணி, காலமெல்லாம் இறைவனிடத்தில் காத்திருந்து தவம் இருந்து கேட்டு பெற்றெடுத்த அந்த பாக்கியம் நிறைந்த குழந்தை, அதை கூட்டிக்கிட்டு மனைவியை கூட்டிக்கிட்டு இந்த இடத்துல நில்லுங்க நான் போயிட்டு வாரேன் என்று போறாரு. மனைவி கூப்பிட்டு எங்க போறீங்க, ஏன் விட்டுட்டு போறீங்க, அல்லாட கட்டளையாண்டு கேட்கிறான். ஆமா, அல்லாட கட்டளை என்று சொல்றாரு. மனைவி கிட்ட இருந்த பலம் ஈமான், அல்லாட கட்டளண்டா போங்க, அவன் எங்களை பார்த்து கொள்வான். இன்னைக்கு நம்ம சைனாக்கு போறண்டா இந்தியாவுக்கு போறண்டா 10,000 ரூபா காசு மனைவிட கையில வச்சு போட்டு போகக்குள்ள கூட நம்மளோட மனைவியுடைய முகம் விடியிறே இல்லை. 10,000 ரூபா என்னத்துக்கு போகுதும், இது என்னத்துக்கு காணும்? நம்மட மனைவியுடைய ஈமானுடைய பலம் அப்படித்தான் இருக்குது. அவ்வளவு பேரும் உறவுகள் இருந்தும், ஊரில் இருந்தும், உறவுகள் இருந்தும், யாருமே இல்லாமல் தன்னம் தனியாக ஒரு கட்டாந்தர பூமியில், தண்ணி இல்லாத இடத்துல, மனிதர்களே இல்லாத ஒரு இடத்துல, சும்மா ஒரு கற்பனை பண்ணி பாருங்களாம், நம்மட மனைவியை கொண்டு போய் ஒரு கிரவுண்டில் வச்சுட்டு வர சொன்னா முதலாவது நம்ம ரெடி ஆகுவோமா, இல்லை நம்மட மனைவி தான் ரெடி ஆகுவாவா? அல்ல, அப்படி ஒரு சோதனையை கொடுக்குறான். அதனால தான் அல்லாஹ் குர்ஆனில் வயது இப்தலா இப்ராஹிம் ரப்பஹு பிகலிமாத்தின் ஃஅத்தம்மஹுன், அல்லாஹு தஆலா இப்ராஹிமுக்கு பலதரப்பட்ட சோதனைகளை கொடுத்தான், அத்துணை சோதனைகளையும் அவர் சாதனையாக மாற்றினார். குர்ஆன் சொல்லுகின்ற வரலாறு, மனைவியை விட்டுட்டு போறாரு போறாரு போறாரு, உம்மா மட்டும்தான் பிள்ளைய வளர்க்குறான், பாப்பா இருந்து வளர்க்க இல்லை. உம்மாக்கு இப்போ பிள்ளைய வச்சுட்டு இருக்கிறா, தண்ணி எல்லாம் முடிஞ்சு பிள்ளை கதறுது அழுகுது, எட்டி பார்க்குறா உம்மா சஃபாவில் இருந்து எட்டி பார்க்குறா மர்வாவில் தண்ணி இருக்கிற மாதிரி விளங்குது. எப்பையும் நம்ம வெஹிக்கிள் ஓட்டிக்கிட்டு போகக்குள்ள அப்படியே நீட்ட ரோட்டாக இருந்தா, அதுவும் காபட் ரோட்டாக இருந்தால் தூரத்துக்கு விளங்கும் தண்ணி மாதிரி இருக்கும் அது காணல் நீர். அவவும் அப்படியே ஏறி பார்க்குறா தண்ணி மாதிரி இருக்குது, அப்படியே மலையில் இருந்து இறங்கி அப்படியே சஃபாவில் இருந்து மர்வாவுக்கு ஏறி ஓடி போய் பார்க்குறா தண்ணி இல்லை காணல் நீர். அங்கிருந்து சஃபாவை பார்க்குறா அங்கு தண்ணி மாதிரி தெரியுது, அங்கிருந்து ஓடி வந்து இங்கு ஏறுறா அங்கும் காணல் நீர்.
பிள்ளைய வளர்த்தாட்டி வச்சிருந்த உம்மா பிள்ளை காலை அடித்து அழுகிற நேரம் அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி அவருடைய ரெக்கையை அடிக்கிற நேரம் அந்த ரெக்கை காலடிக்கு கீழே இருந்து தண்ணி ஓடி வருகுது. உம்மா ஓடி வாரா, வந்து தண்ணி அப்படியே பரவி பீரிட்டு ஓடுதோ, உம்மா சொன்ன வார்த்தை ஜம் 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 ஜம், நில் 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 நில். வரலாற்று அறிஞர்கள் சொல்றாங்க, அன்று ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அந்த தண்ணியை வளைச்சு கட்டாமல் இருந்திருந்தால் அந்த தண்ணி உலகத்துக்கே பரவிருக்கும் என்று வரலாற்று ஆசிரியர்கள் அந்த வரலாறை எழுதுகின்ற அளவுக்கு பெரிய தியாகத்தையும் வரலாறையும் அத்தாட்சியையும் படைத்தது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பம் என்பதை நானும் நீங்களும் மறந்திருக்க மாட்டோம். அருமைக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இப்போதான் அடுத்த போராட்டம் பாருங்க. அல்லாஹ் அத்தாச்சி உம்மா தண்ணியை தேடி பிள்ளைக்காக அலைகிறா, உலகத்திலிருந்து வருகின்ற அத்துணை பேரும் உம்மா தண்ணியை தேடி அலைந்ததை போல நீயும் சஃபாவிலிருந்து மர்வாவுக்கும் மர்வாவிலிருந்து சஃபாவுக்கும் வேறு ஓடும். ஆனால் இன்றைக்கு மழை இல்லை, மழையெல்லாம் தரமிட்டமாக்கி அப்படியே மெழுகு போட்டு காலுக்கு டைல் பதித்து ஏசி போட்டு லைட்டு போட்டு அடையாளம் வச்சு கபாவெல்லாம் காட்டப்பட்டு இன்றைக்கு இபாதத் சும்மா லேசாக்கப்பட்டிருக்குது. அன்றைக்கு அவள் தண்ணியை எடுக்க ஓடினா அல்லாட கட்டளை ஓடும், ஏன் எதுக்குன்னு தெரியாது. அவள் ஏறினா நீயும் ஏறு, அவள் ஓடினா நீயும் ஓடு என்ற அத்தாட்சியை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த கபாவில் வைத்திருப்பதை பார்க்கலாம். அதுக்கு பின்னால் தான் ஒரு அத்தாட்சியே நடக்குது. என்ன அட்டாச்சின்ற மகன் அப்படியே வளர்ந்து வாராரு. அல்லாட அடுத்த சோதனை எவ்வளவு சோதனைன்னு பாருங்களும், குழந்தை கல்யாணம் முடிச்சு ஃபெஸ்டா மனைவியை ஒரு ஊருக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு சாராவை அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அங்கே மன்னன் கொடுங்கோலன், மனைவியை கூட்டிகிட்டு போகக்குள்ள பயம், மனைவி கிட்ட சொல்கிறாரு நீ மனைவின்னு சொல்லிடாத, நான் சகோதரி என்று தான் சொல்லுவேன். ஒரு சோதனை. அங்கே கூட்டிகிட்டு போகக்குள்ள அவன் ஓடி போய் கையை நீட்டி சாராவை கட்டி பிடிக்கிற நேரம் கை அப்படியே செயலிழந்து போய் அதில் பாதுகாக்கப்பட்டு வரக்குள்ள ஒரு அன்பளிப்பா ஒரு அடிமையை மன்னன் கொடுக்குறான். அதை சாரா அலைஹிஸ்ஸலாம் நீங்கள் மணந்துக்கங்க, மனைவியாக வச்சுக்கங்க அப்படி என்று சொல்லி அவ கல்யாணம் முடித்து ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமின் அவர்களோடு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்கிறாரு. குழந்தையே இல்லை. அடுத்த சோதனை, கல்யாணம் முடிச்சு தனக்கு என்ற ஒரு சந்ததி இல்லை. கேட்குறாரு கேட்குறாரு கேட்குறாரு, எல்லாம் கொடுக்க அல்லாஹ் கொடுக்கவே இல்லை. அல்லாஹ் கொடுக்குறான் வயசு போன காலத்தில், சந்தோஷப்படுற முடிகிற காலத்தில் அல்லாஹ் கொடுக்குறான். கொடுத்தவன் அல்லாஹ் சந்தோஷத்தை தொடர விடலை, பிள்ளையையும் மனைவியையும் வச்சுட்டு போங்கன்னு சொல்கிறான். என்னையா அல்ல இப்படியுமா நீ சோதிக்கிற அப்படி என்று ஒரு வார்த்தை கேட்க இல்லை, பரவாயில்லை ஒன்று சோதனை என்றால் அதையும் தாங்கிக் கொள்கிறேன் என்று அந்த சோதனையை அப்படியே சாதனையாக மாற்றிட்டு பிள்ளையையும் மனைவியையும் விட்டுட்டு போறாரு. அப்படியே திரும்ப வாராரு பிள்ளை, அப்படியே நடமாடுற பருவம். பிள்ளைக்கிட்ட போய் நடமாடுற பருவத்தில் சொல்றார், யா புனைய இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக்க ஃபந்துர் மாதா தரா. மகனே, உங்களை அறுக்கிறதுக்கு வாப்பா நான் கனவு கண்டேன். உம்மா வச்சு வளர்த்து போட்டு போன பிள்ளைய அவருக்கு அறுக்கிற வரைக்கும் தெரியாது, இது அல்லாஹ் என்னை சோதிக்கிறான் என்று தெரியாது. அறுக்கிற வரைக்கும் அவர் நினைத்திருக்கிறார் என்ற பிள்ளையை நான் அறுக்க போறேன் என்று தான் நினைத்திருக்கிறார். பிள்ளையை கொண்டு போய் அறுக்க வாப்பா பிள்ளைக்கிட்ட கேட்குறார், இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக்க ஃபந்துர் மாதா தரா. மகன், உங்களோட அபிப்பிராயம் என்ன? உங்களை அறுக்கிறதுக்கு நான் கனவு கண்டேன். நபிமார்களுடைய கனவுகள் எல்லாமே வகி. அந்த நேரம் பிள்ளை சொல்கிறாரு, யா அபத்தி, என் அருமை தந்தையே. பிள்ளை கேட்கையில், இப்போ தானே என் ஞாபகம் வந்து வந்திருக்கிறீங்க, இவ்வளவு நாள் என்னை பார்க்க வந்தீங்களா, எங்கே போனீங்க நீங்கள், உம்மாவும் நானும் தன்னம் தனியாகத்தானே வளர்ந்தோம், இப்போ வந்து நான் வளர்ந்து நடமாடி திரிகிற பருவத்தில் என்னை அறுக்க போறேன் என்று சொல்றீங்களே வாப்பா, என்ன மனச்சாட்சி அப்படி என்று பிள்ளை கேட்க இல்லை. ஏண்டா உம்மா கிட்ட ஈமான் இருந்ததால அந்த பிள்ளைய முத்தாக உம்மா வளர்க்குறா, உண்ட வாப்பா ஒரு நபி என்ன சொன்னாலும் கேளு,
அதனால் உசுர கேட்குறாரு, பரவாயில்லவாப்பா என்னை அறுத்து போடுங்க, சத்தஜிதுனி இன்ஷா அல்லா மினசாபிரீன், என்னை மறுமையில் பொறுமையாளர்களோடு கண்டுகொள்வீர்கள். மகனை கூட்டிட்டு போகிறாரு, சைத்தான் இடையில் போய் தடுக்கிறான், கல்லெடுத்து எரிகிறார். அல்லாஹு அக்பர், உலகத்திலிருந்து வருகின்ற அத்துடை ஹாஜிகளும் அவர் கல்லடித்த இடத்தில் நீங்களும் அடிங்க. நம்ம அடிக்கிறது உண்மையாக சைத்தானுக்கு இல்லை, நம்ம அடிக்கிற இடம் சைத்தானுக்கு கல்லடித்த இடம். நாம் அடிக்கிற போது உணர்வுகளுக்கு கல்லடிக்க வேண்டும். நிறைய பேர் அப்படியே எமோஷன் ஆகி கோபப்பட்டு ஏழு கல்லுக்கு பதிலாக எட்டு கல், எட்டு கல்லுக்கு பதிலாக ஒன்பது கல், சைத்தானோட கோபத்தை காட்டி நீ தானடா என்னை கெடுத்தவன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் சிலிப்பரை கலட்டி அப்படியே எரிகிற காட்சிகள் எல்லாம் பார்க்குறோம். இது ஹஜ்ஜுக்குள்ளே செய்கிற வேலைகள் அல்ல. ஏழு கல்லுண்டா ஏழு கல்லு தான் மூணு இடத்துல அடிக்கோடும், ஜம்ராத்துக்கள் அப்படின்னு சொல்கிற இடம். இந்த நேத்தையில் எங்கட மூளை மாறு கொஞ்சம் பேர் இதால் பெரிய ஒரு பொய்யை சொல்லிடுவாங்க. என்ன பொய்ன்னு கேட்டால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளையை கொண்டு போய் குப்புற போடுறாரு, கத்தியை எடுத்து அறுக்கிறாரு அறுக்கிறாரு அறுக்கிறாரு, கழுத்து அறுபடுகுதே இல்லை. அறுத்து அறுத்து பார்க்குறாரு, கோபம் வந்து பக்கத்தில் இருந்த கல்லில் கத்தியால் ஓங்கி ஒரு அடி அடித்தாரு, கல் அறுபட்டுட்டு, ஏன் இந்த கத்தி கல்லை அறுத்த கத்தி கழுத்தை அறுக்க மறுத்தது ஏன்? பெரிய பயான். அவர் அறுக்கிறதுக்கு துணிகிறார், அல்லாஹு தஆலா ஆட்டை அனுப்பி இதை அறுத்து கொடுங்கன்னு சொல்கிறான். அதில் கொஞ்சம் பேர் அறுக்கிறாரு அறுக்கிறாரு, அறுத்து பார்த்தாரு அறுபடலை, ஆனால் பிள்ளைய அப்படியே திரும்ப கூட்டிகிட்டு வரக்குள்ளே ஷேட்டில் ரத்தம் பட்டுச்சு, அதை அப்படியே மறைச்சி கொண்டு வந்தாரு. அறுக்காத பிள்ளைடக்கில் எப்படி ரத்தம் வந்துச்சு, எவ்வளோ பொய்யை விடுற பாருங்கள். நிறைய பேர் அறுக்காத பிள்ளைக்கு ரத்தம் வராது. இப்படி நிறைய பேர் இதனால் நிறைய பொய்களையும் இந்த காலத்தில் சொல்லி மிம்பர் மேடைகளே அப்படியே பொய்யை சொல்லுகின்ற காட்சிகளை பார்க்குறோம். இது குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் முரணான கருத்து. அல்லாஹ்வோட அந்த அத்தாட்சி என்னென்னு கேட்டால், இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அறுக்க துணிந்தார், அறுக்கிற முடிவோடு வந்தார். அவர் ஈமானிய பலத்தை கண்டு அல்லாஹ் ஒரு ஆட்டை கொடுத்து அறுங்கன்று சொன்னான். இப்போ அவர் என்ன செய்கிறார், பிள்ளையை அறுக்கிறதுக்கு முயற்சி செஞ்ச நேரம் அல்லாஹு தஆலா ஆட்டை கொடுத்தான். இப்போ இதுக்கு ஹஜ்ஜில் இருக்கிற ஆக்கள் எல்லாருமே குர்பான் கொடுக்கணும், அதுக்கு பெயர் ஹதி, ஹதி கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஹஜ்ஜில் இல்லாதவங்க ஏனைய ஊர்களிலும் உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் உதுஹியா கொடுக்கணும், அதுக்கு பெயர் உதுஹியா. ஹஜ்ஜில் உள்ளவங்க கொடுக்கறதுக்கு பெயர் ஹதி, ஹஜ்ஜில் இல்லாமல் இருக்கிற ஆக்கள் கொடுக்கறதுக்கு பெயர் உதுஹியா. இப்போ அடுத்த புரளியை நம்மட நாட்டில் கிளப்பிட்டாங்க. என்ன அப்படின்னு கேட்டால், நம்மட நாடு ஒரு பௌத்த நாடு. இப்போ நம்ம வாழ்கிற நாட்டில் மற்ற மக்களெல்லாம் மிருகத்தோடு சரியான இரக்கம். அதனால் இந்த முறை நாங்கள் மாடை அறுக்காமல் அந்த மாடு அறுக்கிற காசை எடுத்து ஏழை எளியவங்களுக்கு நாங்கள் தர்மம் செய்வோம், இல்லாதவங்களுக்கு வீடு கட்டுவோம், இருக்கிற ஆக்களுக்கு நம்ம உதவி செய்கிற ஒரு நிலைமையை உருவாக்குவோம் அப்படி என்று இன்றைக்கு ரேடியோவில் எல்லாம் பேசுகின்ற அளவுக்கு எங்களோட மௌளை மாறு போயிட்டாங்க. ஆனால் உண்மையிலேயே மாஷால நம்ம வாழ்கிற இந்த பௌத்த நாடு இதுவரைக்கும் அப்படியொரு தடையை நமக்கு போட இல்லை, அப்படி போடாது. ஏன்னா பாதுகாப்பு, நீதி, நியாயம், போலீஸ் இராணுவம் அப்படி நல்லா பார்த்துக்கிட்டு நம்மளை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிற இந்த அருமையான நாட்டில் போய் நாங்களே துணுக்கு கொடுக்குற மாதிரி எங்கட ரேடியோவில் பேசுகின்ற மூளைமார் கொஞ்சம் சிந்திக்கணும். அல்லாட கட்டளைக்கு முன்னால் நம்ம மாற்றக்கூடாது. இது மக்காசிது ஷரியா. அல்லாஹு தஆலா எதை வகுத்து தந்தானோ அதைத்தான் செய்யணும். இஸ்லாத்துடைய அறுத்து பலியிடுதல் என்பது பெரிய ஒரு இபாதத். ஏன் இபாதத் என்றால், அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் இப்படி சொல்கிறார், நீங்கள் தொழுதுட்டு அல்லாஹுக்காக வேண்டி அறுத்து பலியிடுங்கள். அப்போ அல்லாஹு தஆலா தொழுகையோடு சேர்த்து அறுத்து பலியிடுதலை அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஆனால் இன்றைக்கு இருக்கிற கொஞ்சம் மூளைமாறு சேர்ந்துக்கிட்டு இதை அறுக்காமல் அனாதைகளுக்கு ஏழைகளுக்கு கொடுத்தா என்னென்னு யோசிக்கிறாங்க. எப்படியும் கொடுக்க இயலாது, அனாதைகளுக்கு ஏழைகளுக்கு இதை கொடுக்க இயலாது. இமாம் உசைமீன் இப்னு உசைமீன் ரஹிமஹுல்லாஹ் அழகாக சொல்கிறார், இது அப்படி கொடுக்குற ஒரு இபாதத் அல்ல. அல்லாஹ் அறுக்க சொன்னா அறுக்கணும். அந்த காசு எடுத்து ஏழைக்கு எளியவாக்களுக்கு கொடுக்குறேன்னா அது அல்லாத காலங்கள் என்ன செய்யுங்க, ஏழைகளுக்கு எளியவங்களுக்கு தாராளமாக கொடுங்க.
இந்த குர்பான் கொடுக்கிற உதுகையா கொடுக்கிற காசை எடுத்து ஏழை எளியவர்களுக்கு அப்படி கொடுக்க இயலாது. ஏனென்றால் அல்லாஹ் அழகாக அல் குர்வானிலே இந்த உதுகையாவுடைய நோக்கம் என்ன சொல்லுங்க, ஆட்ட மாட்ட ஒட்டகத்தை அறுப்பதின் ஊடாக அல்லாஹுவை நெருங்குவதுதான் உதுகையா. அறுப்பதின் ஊடாக அல்லாஹுவை நெருங்குவதுதான் உதுகியா. அதனால் தான் அல்லாஹு தாலா ஃபஸல்லில் ரப்பிக்க வன்ஹர், அல்லாஹு தாலா அவனை தொழுது விட்டு என்ன செய்யுங்க, நீங்க அறுத்து பழியிடுங்கள் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்வதை பார்க்கிறோம். அழகான ஒரு வார்த்தை அல்லாஹ் ஆறாவது அத்தியாயத்தில் 162 வசனத்தில் அல்லாஹ் இப்படி சொல்கிறான், குல் நபியே சொல்லுங்கள், இன்ன சலாத்தி என்னுடைய தொழுகை, ஒனுஸ்கி என்னுடைய குர்பானி நான் அறுத்து பழியிடுவது, ஓ மஹியாய என்னுடைய வாழ்வு, ஓ மமாச்சி என்னுடைய மரணம், லில்லாஹி ரப்பில் ஆலமீன் அகிலத்தாரின் இரட்சகனாகிய அல்லாஹுக்கே இருக்கிறது என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள். அல்லாஹ் எங்க சேர்த்து சொல்றான் பாருங்க, குல் இன்ன சலாத்தி என்னுடைய தொழுகை, ஒனுஸ்கி நான் அறுத்து பழியிடுகின்ற குர்பான். இதுக்கு அறிஞர்கள் சொல்லுகிற போது ஆட்டையும் மாட்டை, நுஸ்கு என்பது ஆட்டை மாட்டை ஒட்டகத்தை குறிக்குகின்ற வார்த்தை தானே தவிர வேறு எதையும் இதற்கு பகரமாக கொடுக்க முடியாது. அதை அதுக்கு தான் கொடுக்கணும். இப்படி தான் நாங்கள் இந்த சென்ற ரமலானில் இந்த நாட்டில் உள்ள நீதியோ பாதுகாப்பு படையோ அல்லது போலீஸோ யாருமோ எங்களை கிரவுண்டில் தொழ வேண்டாம் என்று சட்டம் போடலை, தடுக்கலை. நாங்களாக பயந்துக்கிட்டு நாங்களாக அஞ்சுக்கிட்டு இந்த கிரவுண்டில் தொலை வேணா, கிரவுண்டில் தொலை வேணா, கிரவுண்டில் தொலை வேணான்னு சொல்லி கொஞ்சம் பேர் நம்ம தொலை இல்லை, கொஞ்சம் பேர் தொலை இல்லை, அது வேற பிரச்சனை. நான் என்ன சொல்கிறேன், நாங்களாக பயத்தை ஏற்படுத்திட்டு நாட்டில் ஒரு சட்டம் அப்படி அமுல்படுத்தப்படாத நேத்தையில் நாங்கள் கொண்டு போய் அமுல்படுத்த கொடுக்குற என்பது அது நாங்கள் இஸ்லாத்துக்கு செய்கின்ற ஆகப்பெரிய துரோகம் என்பதை அப்படிப்பட்ட ஆலிம்கள் அறிந்து கொள்ளணும். ஃபத்வா கூட கொடுத்துட்டாங்க, கிரவுண்டில் அப்படி தொலை தேவையில்லை, ரசூல்லாவுடைய காலத்தில் பள்ளியில் தான் எல்லாரும் தொழுதாங்க அப்படின்னு. ரசூல்லாவுடைய காலத்தில் பள்ளியில் தொலைவே இல்லை, பெருநாள் தொழுகை கிரவுண்டில் தான் தொழுதாங்க, அது ரெண்டாவது சப்ஜெக்ட். ஆனால் அறுத்து பழியிடுதல் என்பதற்கு பதிலாக ஏழை எளியவர்களுக்கு அதை கொடுக்க முடியாது. எதை கொடுக்கலாம் என்று கேட்டால் இறைச்ச ஏழை எளியவங்களுக்கு கொடுக்கலாம், அறுக்கிறவர் சாப்பிடலாம். இதுதான் இஸ்லாம் சொல்லித்தருகின்ற ஆகப்பெரிய ஒரு இபாதத் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. ஏன் அல்லாஹு தாலா அல் குர்ஆன்ல கூட இப்படி சொல்கிறேன், நீங்கள் அறுத்த மாமிசத்தை செய்யுங்க, நீங்களே சாப்பிடுங்கள் என்று அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் சொல்லித்தருவதை பார்க்கும். இதில் இன்னும் ஒரு விஷயம், இந்த சிறுபான்மையாக வாழக்கூடிய நாட்டில் மக்கள் என்ன செய்கிற அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம இந்த ஏரியாவில் அறுக்க முடியாட்டி பெரும்பான்மையாக வாழுகின்ற முஸ்லீம்கள் வாழுகின்ற இடத்துல போய் அறுத்து கொடுக்கணும். அப்படி அறுக்க முடியாட்டில்டா அறுக்காமல் இருக்கிற அவ்வளவுதான். இது இல்லாமல் அந்த காசை எடுத்து என்னொண்டுக்கு யூஸ் பண்ணுவது என்பது அது மார்க்கத்துக்கு முரணானது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. அருமைக்குரிய இஸ்லாமிய உறவுகளை அல்லாஹுடைய நல்லடியார்களே, இது அத்தாட்சிகளில் ஒன்று அல்லாஹுடைய அந்த திபு அறுத்து பழியிடுதல் என்ற அந்த செய்தியோடு சேர்த்து. அடுத்தது பாருங்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹு தஆலா ஹலீலுர் ரஹ்மான் அல்லாஹுடைய நண்பர் என்று சிறப்பித்து சொல்லப்படுகின்ற ஒரு சான்று அல் குர்ஆனிலே இருக்கிறது. ஷாபுன் ஒரு வாலிபன் என்ற ஒரு அட்டாட்சி, ஒரு வயசு போன காலத்தில் ஒரு வாலிபனாக அல்லாஹு தஆலா அவரை சொல்லுகின்ற ஒரு காட்சி. மறுமையுடைய நாளையில் முதல் முதலாவது ஆடை அணிவிக்கப்படுகின்ற ஒரு ஒரு மனிதராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்குகின்ற காட்சி. இப்படி ஏராளமான சிறப்புகளையும் ஏராளமான அட்டாட்சிகளையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பெயரால் அல்லாஹு தஆலா ஃபீஹி ஆயாத்தும் பையினாத், அங்கு பலதரப்பட்ட தெளிவான அட்டாட்சிகள் இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்வதை பார்க்கிறோம். இதில் இன்னும் ஒரு செய்தி என்னென்று கேட்டால், ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க 26வது ஹதீஸ், அபு ஹுரைரா அவர்கள் கேட்கிறார்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஇல, ரசூலுல்லாஹ் கிட்ட அவர் கேட்கிறார், ஐயுல் அமல் அஃபல், இபாதத்துக்களிலே சிறந்த இபாதத் எது யா ரசூலுல்லாஹ், ஈமானு பில்லாஹ் ورسوله அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் ஈமான் கொள்வது. قيل ثم ماذا, பிறகு என்ன யா ரசூலுல்லாஹ், قال الجهاد في سبيل الله, அல்லாஹ்வுடைய பாதையில போராடுவது. قيل ثم ماذا, பிறகு என்ன யா ரசூலுல்லாஹ், ஹஜ்ஜும் மப்ரூர், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதில் ஒரு முக்கியம் என்னன்னு கேட்டால், தனவந்தர்கள் காசை சேர்த்துக்கிட்டு இந்த வருஷம் இல்லை, அடுத்த வருஷம், அடுத்த வருஷம் இல்லை, அடுத்த வருஷம், அடுத்த வருஷம் இல்லை, அடுத்த வருஷம், அப்படி என்று இந்த கடமையை பிற்படுத்தி பிற்படுத்தி இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, சுனன் இப்னு மாஜா
2883 ஹதீஸ். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் அராதல் ஹஜ்ஜ், யார் ஒருவர் ஹஜ்ஜை செய்ய விரும்புகிறாரோ, ஃபல் யத்அஜ்ஜல், அவர் அவசரமாக அதை செய்யட்டும். ஃப இன்னஹு கத் யம்ரது, சில நேரம் அவருக்கு நோய் வந்துடலாம். எத்தனையோ பணக்காரர்கள் காசை சேர்த்து வச்சுக்கிட்டு கட்டியில் படுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, போக இயலாது. என்ன, போன வருஷம் போவோம், போகிறதுக்கு தயாராக இருந்தவர் அடுத்த வருஷம் போவோம், அடுத்த வருஷம் போவோம் என்றாரு. அல்லாஹ் அவருக்கு நோயை உண்டாக்கிட்டான், காசை கைக்குள்ளே வச்சுக்கிட்டு கட்டியில் தூங்கிட்டு இருக்கிறார், கபாவுக்கு போக முடியலை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃப இன்னஹு கத் யம்ரது, சில நேரம் அவருக்கு நோய் ஏற்படலாம். கத் யம்ரதுல் மரீல், சில நேரம் அவர் நோயாளியாக ஆகலாம். வத்தில்லு தாலா, அல்லது சில நேரம் அவருக்கு பயணம் தப்பிவிடலாம். வத்தஅருதுல் ஹாஜா, அல்லது அவருக்கு அதை விட வேறு தேவை வந்துடலாம். இந்த வருஷம் காசை சேர்த்துக்கிட்டு போவோம் அப்படின் நீயத்தோடு இருந்தவர், இல்லை அடுத்த வருஷம் போவோம், கொஞ்சம் நாட்டு சிச்சுவேஷன் மோசமாக இருக்குன்னு யோசிக்கக்குள்ள சில நேரம் அடுத்த வருஷம் ரெண்டு கிட்னியும் ஃபெயில் ஆகலாம், அல்லது பிள்ளைக்கு ஏதாவது பெரிய நோய் ஏற்படலாம். அந்த காசை எடுத்து அதுக்கு செலவழிக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்படும். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஹஜ்ஜு செய்ய ஒருவர் ஆசையோடு இருந்தால் அவசரமாக அதை முடித்து கொள்ளட்டும். நம்மெல்லாம் இந்த ஹஜ்ஜி அல்லது உம்ரா செய்யாதக்களுக்கு ஒரு ஆசை இருக்கணும், அந்த இடத்துக்கு போகணும் என்ற ஒரு எண்ணம் இருக்கணும். நம்ம எத்தனை பேர் இதயத்தில் கையை வச்சு கேளுங்க, எத்தனை பேர் இதய சுத்தியோடு அல்லாஹ் கிட்ட கேட்டிருக்கிறோம், யாரெல்லாம் அந்த காபாவுக்கு அடிக்கடி போகின்ற பாக்கியத்தை தா. எத்தனை பேர் விசுவாசமா, இந்த பிள்ளைக்கு நோய் வந்தால், நமக்கு கஷ்டம் வந்தால், கடனை கொடுக்க முடியாமல் தத்தளிக்கிற நேரம், கண்களெல்லாம் தத்தளிக்க தத்தளிக்க இறைவனத்தில் பிரார்த்தனை செய்வதைப் போல, இந்த ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு ஒரு வசதியத்தா வாய்ப்பத்தா, உம்ராவுக்கு போகிறதுக்கு வசதியத்தா வாய்ப்பைத்தா, அப்படி என்று எத்தனை பேர் துவா கேட்டிருக்கிறாங்க. நிறைய பேர்கிட்ட அந்த துவா என்பது அடுத்த வருஷம், அடுத்த வருஷம், அடுத்த வருஷம், அடுத்த வருஷம், அடுத்த வருஷம் அப்படின்றே காலம் கடந்து கொண்டே போகிறது. ஒவ்வொரு மூமினும் நான் கண்ணால் பார்த்து தொழாத அந்த காபாவை கண் முன்னால் வச்சு தொழணும் என்ற ஆசை இருக்கணும். ஆசை இருந்தால் தானே நடக்கும். ஆசையே இல்லை என்றால் எப்படி இறைவன் அதை தருவான் என்பதை நானும் நீங்களும் ஒரு கணம் சிந்திக்க வேண்டிய தேவையும் கடமையும் இருக்கிறது. பாருங்க, 1520 ஹதீத் புகாரியில் இந்த ஹதீத் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன் ஆயிஷா பின்த் தல்ஹா, தல்ஹாவுடைய மகள் ஆயிஷா அவர்களை தொட்டு அறிவிக்கப்படுகின்ற ஒரு செய்தி. அன் ஆயிஷா உம்மில் முஃமினீன் ரழியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா அவர்கள் சொல்கிறார்கள், அன்னஹா காலத், அவர் சொல்கிறார், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, நரல் ஜிஹாத அஃபல் அல் அமல், ஜிஹாதை நாங்கள் பெரிய இபாதத்தாக பார்க்கிறோம், அஃபலா நுஜாஹிது, நாங்கள் ஜிஹாத் செய்யட்டுமா, போராடட்டுமா, லா வேண்டாம், அப்படியெல்லாம் போராட வேண்டாம், லாக்கின் அஃபல் அல் ஜிஹாதி ஹஜ்ஜும் மப்ரூர், சிறந்த ஜிஹாத் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜி என்னாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். இன்றைக்கு நிறைய பேர் இப்படி ஒரு சான்ஸ் வராதான்னு யோசிக்கிறத விட்டுட்டு இப்படி ஹஜ்ஜிக்கு போக கிடைக்காதா என்று ஏங்குவதும் இபாதத் செய்வதும் அதற்காக பிரார்த்தனை செய்வதும் அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜி, அதற்கு சமன் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னும் ஒரு ஹதீதில் புகாரில் 1861 ஹதீத், ஆயிஷா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, காலத் குல்து, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்குறாங்க, அலா நஅஸு வ நுஜாஹிது மஅகும், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களோடு சேர்ந்து போராடட்டுமா, உங்களோடு சேர்ந்து யுத்தம் செய்யட்டுமா, ஃபகால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லாக்கின் அஹ்சனல் ஜிஹாதி வ அஜ்மலஹு அல் ஹஜ், சிறந்த ஜிஹாதும் சிறந்த ஹஜ்ஜும், ஹஜ்ஜும் மப்ரூர், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜி என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதுக்கு பிறகு ஆயிஷா நாய் சொல்ற வார்த்தை தான் முக்கியம். ஃபகாலத் ஆயிஷா, ஆயிஷா நாய் சொல்றாங்க, ஃபலா அதுல் ஹஜ்ஜ பஅத இத் சமிஅத்து ஹாதா மின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதை கேட்டதுக்கு பிறகு நான் அல்லாஹ்வுடைய தூதர் இதை சொன்னதுக்கு பிறகு துவா கேட்காமல் இருந்ததே இல்லை, அதுக்கு பிறகு ரசூ அல்லாஹ் கிட்ட நான் துவா கேட்டுக்கிட்டே இருந்தேன் என்று ஆயிஷா அவர்கள் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். பாருங்க, புகாரியில் 1773 ஹஜ் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல் உம்ரத்து இலல் உம்ரா, ஒரு உம்ராவுக்கும் அடுத்த உம்ராவுக்கும் இடையிலே உள்ளது கஃபாரத்துன் லிமா பைனஹுமா, அது ரெண்டுக்கும் மத்தியில் உள்ள பாவத்தை அல்லாஹு தஆலா அப்படியே அழிச்சிடுவான், அழிக்கப்பட்டுடும். வல் ஹஜ்ஜு மப்ரூர் லைஸ லஹு ஜஸா இல்லல் ஜன்னா, ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜிக்கு கூலி சொர்க்கம். நாங்கள் ரசூலுல்லாஹி
இந்த சுவர்க்கத்தை அடையிறதுக்கு இந்த மாசத்துல கொஞ்சம் பேர் ஹஜ்ஜிக்கு போறாங்க, நமக்கு கவலையே இல்லையே. அடே, நம்மளும் இப்படி ஒரு மாசத்துல பொருளாதார வசதியை இறைவன் தரணும் என்ற பிரார்த்தனை கெஞ்சி கேட்குகின்ற அந்த மனநிலைமை இல்லை என்றால் அந்த காபாவில் நானும் நீங்களும் இன்னும் இரக்கமும் ஈமானும் இல்லை என்பதுதான் அர்த்தம். பாருங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, புகாரி 1521 ஹதீஸ், மன் ஹஜ்ஜ லில்லாஹி ஃபலம் யர்ஃபுத் வலம் யஃப்ஸுக் ரஜஅ கயௌமின் வலதத்துஹு உம்முஹு. யார் ஒருவர் பாவம் செய்யாமல் உடல் உறவிலே ஈடுபடாமல் ஹஜ்ஜை செய்து அவர் திரும்புகிறாரோ அவர் அன்று பிறந்த பாலகனை போல வருகிறார் என்று ரசூலுல்லாஹி இஸ்லாஸ் அவர்கள் சொல்வதை பார்க்கும். இப்படி நிறைய சிறப்புகள் உள்ள ஒரு சிறந்த இபாதத் அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் ஒன்று இந்த ஹஜ்ஜி என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. எனவே அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த ஹஜ்ஜி என்பது அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் பெரியதொரு அத்தாட்சி. அல்லாஹு தாலா பல அத்தாட்சிகளை அந்த மண்ணிலே வைத்திருக்கிறான். அது பாதுகாப்பான பூமி, அது நிறைய வளங்களை கொண்ட பூமி என்பதை நானும் நீங்களும் அறிவதோடு அங்கு சென்று இபாதத் சென்று அங்கு சென்று இறைவனை நெருங்கி அங்கு சென்று வணக்கங்கள் செய்கின்ற நல்ல மனிதனாக மாற வேண்டும். அதற்காக நானும் நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். வாகர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த அஸ்தக்ஃபிருக வ அத்துபு இலைக்.